Hi friends, welcome back to my channel. In the video, we will talk about a recipe. Romba special recipe. Nalla tasty ana murgaka sambar eppadi seiradhunna paaka porom. Idha seiradhu romba easy. Adhe samayam romba tasty ah irukum. Veetla kandippa oru tharava try panni paarenga. Video ku la poradhukku munadi namba channel ah subscribe pannikonga. Kudave irukkira bell icon ah click pannikonga. Vaanga eppadi seiradhunu paakalam. ஒரு கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து விசில் கொடுத்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இன்னொரு சைடு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் கடுகு மீடியம் சைஸான ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸான ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் 3 பூண்டு பற்களை வந்து பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் 1 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் 2 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பீசஸை நான் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நான் நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ சேர்த்த முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு ஸோ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நல்ல சுவையான மணமான முருங்கைக்காய் சாம்பார் தயார் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடான சாதத்துக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த முருங்கைக்காய் சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்